you to know what's go king. It's time for all the kings and queens. Yes. Yes. Hello, baby. Okay, baby. பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் நாளை முதல் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 உங்கள் சன் டிவியில். உங்களுக்கு அப்பா ஒரு செயின் கிஃப்டா கொடுத்தார்ல, அத கூட நீங்க ஏத்துக்கல. ஆனா இப்போ நான் தர கிஃப்டை நீங்க வாங்கியே ஆகணும். நீயே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தானே போவரசி. சகல வாச்சு, இது எங்க அம்மா ஒருத்தருக்காக வாங்கினாங்க. இந்த அன்புக்கெல்லாம் தகுதியே இல்லாதவன் தான் அந்த ஆளு. எங்க அம்மாவோட அன்பும் ஆசீர்வாதமும் இந்த வாட்ச்ல இருக்கு. இத வச்சுக்க தகுதியான ஆளு நீங்க தான். இது எப்பவும் உங்க கையில தான் இருக்கணும் சார். தேங்க்ஸ் மேடம். இறந்து போனவங்க தெய்வத்துக்கு சமமானவங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கட்டும். கண்டிப்பா. யோ சகல, இந்த மிலிட்டரி காரனுக்கு வந்த வாழ்வை பத்தியா? நானும் தான் இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. எத்தனை நாள் கிச்சன்ல நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். இந்த விரலுக்கு ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்களா? ஆமா சகல, மிலிட்டரி மேன் வாட்ச் வாங்கிட்டாரு. ஆனா நீ வாட்ச்மேன் ஆயிட்ட சகல. தண்ணிய குடி, தண்ணிய குடி. நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குதே. பூவரசி குடும்பத்தை மிலிட்டரி விஷம் வச்சு கொண்டுட்டான்னு போலீஸ் இவனை அரஸ்ட் செய்யணும் பார்த்தா பூவரசி வாட்ச் கொடுத்து பாராட்டாளே. குளிக்காம பூஜை ரூமுக்குள்ள போக கூடாது. இப்ப என்ன பண்ணலாம்? அப்பா, 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 பூவரசிக்கா, இவ்வளவு பெரிய வீட்டுல யாருமே இல்லையா? எல்லாரும் எங்க போனீங்க? ஏண்டா காலங்கத்தால காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்க? அந்த போனை எடுத்து குடுக்கா பூஜை ரூம்ல இருந்து. ஏன் நீ போய் எடுக்க மாட்டியா? நான் இன்னும் குளிக்கலக்கா. தப்புன்னு தெரியுதுல்ல, அப்ப குளிச்சிட்டு வந்து நீ ஏன் எடுத்துக்கோ. அக்கா, 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 எடுத்து கொடுக்கா. அஸ்வின் தாத்தா, தாத்தா, தாத்தா. ஹேய், யார பார்த்து தாத்தான்னு கூப்பிட்ட? சொல்லுப்பா. தாத்தா, நான் இன்னும் குளிக்கல. சரி, சாமி ரூம்க்குள்ள போக கூடாது. அந்த போனை மட்டும் எடுத்து கொடுங்களே. போனுக்கு இப்ப என்ன அவ்வளவு அவசரம்? அது சாமி ரூம்ல இருக்கட்டமே. தாத்தா, ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும் தாத்தா. அதுக்கு தான் அப்பா புது போன் வாங்கி கொடுத்திருக்காரு. ஆன்லைன் கிளாஸ், போன், இங்க வா. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல படிக்கும் போது புக்குகளை வச்சு தாண்டா பூஜை போடுவோம். உனக்கு இப்போ ஆன்லைன்ல கிளாஸ், போனுக்கு பூஜை. வா. நான் எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ தாத்தா. என் வயிற்றுல வளர குழந்தைக்கு நீ அப்பனும் இல்ல.
அவனுக்குமான உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சு. இவன் என் புருஷனும் இல்ல, நான் அவனுக்கு பொண்டாட்டியும் இல்ல. என் வயித்துல வளர குழந்தைக்கு அவன் அப்பனும் கிடையாது. மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டா, திரும்பவும் இந்த தாலி பூவரசியோட கழுத்துல ஏறணும். நானும் பூவரசியும் எங்க குழந்தையும் சந்தோஷமா வாழணும். முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க. இங்க வெளியில வேண்டாம், வாங்க ரூம்ல போய் பேசலாம். நீங்க கூப்பிட்டா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். வாங்க போவோம். அவசரப்பட்டும் என் மனசே கொதிக்குதே. உன் மனசு எப்படி இருக்கு? அப்படியே எரியுது. மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கணும். பூவரசிக்கு நீங்க என்ன வேணும்? நான் பூவரசிக்கு சித்தி. ஓகே, பூவரசிக்கு நீங்க சித்தினா உங்களுக்கு பூவரசி யாரு? என்ன கேள்வி இது மிலிட்டரி சார்? பூவரசி அக்கா பொண்ணு. அப்போ உங்களோட அக்கா பொண்ணு உங்களுக்கும் பொண்ணு மாதிரி தானே? அமே ரைட். பொண்ணு மாதிரி எல்லாம் இல்ல சார். என்ன பொறுத்த வரைக்கும் பூவரசியும் என் பொண்ணுதான். பெர்ஃபெக்ட். சோ பூவரசிக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கிற நீங்க பூவரசிய பத்தியும் அவளுடைய வாழ்க்கைய பத்தியும் கவலைப்படாம இருக்கீங்களே, இது நியாயமா? என்ன மிலிட்டரி சார் சொல்றீங்க? ஒன்னும் புரியல. பூவரசி மேடம் பூஜை ரூம்ல கழுத்துல கட்ட வேண்டிய தாலியை கழட்டி கீழே வச்சுட்டு வீம்புக்கு வாழறாங்க. வாழ வேண்டிய வயசு மேடம். அந்த வயசுல வீராப்புலாம் தேவையா? மிலிட்டரி சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த சின்ன வயசுல, அதுவும் வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு ஒரு பொண்ணு இப்படி புருஷனை பிரிஞ்சு இப்படி இருக்கலாமான்னு கேக்குறீங்க, அதானே? எக்ஸாக்ட்லி, சரியா புரிஞ்சுகிட்டீங்க. நானும் அதான் கேட்க வந்தேன். மிலிட்டரி சார், பூவரசி கிட்ட நம்ம என்ன வேணும்னாலும் பேசலாம். ஆனா அவ புருஷனை பத்தி மட்டும் பேசினா இந்த வீடே ரெண்டாயிடும். ஆமா, அவர் மேல பூவரசி அவ்வளோ கோபத்துல இருக்கா. அதனால அந்த விஷயத்த பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல மிலிட்டரி சார். புரியுது மேடம். ஆனா பூவரசி ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாம வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. எத்தனை நாள் தான் இப்படியே வாழ்ந்துட முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க? சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி அந்த கதிர் தப்பான ஆளா கூட இருந்திருக்கலாம். ஆனா அதே மாதிரிதான் அவங்க எப்பவுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. ஒருவேளை அவங்க இப்ப மனசு மாறி திரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும் இல்ல? மிஜி சார், அவன்ல திரிந்திர ஜென்மமே கிடையாது. எவன் ஒருத்தன் பொண்டாட்டி வயித்துல இருக்கிற குழந்தைய சந்தேகப்படுறானோ அவன் ஒரு மனுஷனா இருக்க முடியுமா சார்? அவன பூவரசிக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. அவ்ளோ வெறுப்பு. தயவு செஞ்சு சொல்றேன் சார், இப்ப என்கிட்ட நீங்க பேசின மாதிரி
பூவரசி கிட்ட பேசிடாதீங்க, அவ பத்ர காளி ஆயிடுவா. ஓகே மேடம். அவ மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தா அவன் கட்டின தாலிய கழட்டி அவன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிருப்பா. அவ்வளவு வெறுப்பா இருக்கா. மிலிட்டரி சார், உங்க மேல பூவரசி ஒரு நல்ல மதிப்பு வச்சிருக்கா. மிலிட்டரி சார், தேவையில்லாம முடிஞ்சு போன விஷயத்த பத்தி அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா திரும்பவும் பூவரசி உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடுவா. உள்ள போய் 10 நிமிஷம் ஆகுதியா, இன்னும் கதவை திறக்கவே இல்லையே. 10 நிமிஷம் தானே ஆகுது சகல, பாப்போம் இன்னும் காணுமே. பாவம் சகல, நீ இப்படி சாத்தின கதவை பார்த்து புலம்புற அளவுக்கு ஆயிடுச்சே. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு சகல. மிலிட்டரி சார், புரியுதா நான் சொல்றது? பூவரசி யாரையாச்சும் ஒருத்தரை வெறுத்து ஒதுக்கிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டா சார். அதனால இந்த பேச்ச இத்தோட விட்டுருங்க சார். நல்ல வேலை மேடம் சொன்னீங்க. தேங்க்யூ மேடம். நான் இந்த டாபிக் பத்தி யார்கிட்டயும் இனிமே பேச மாட்டேன். நல்ல வேலை என்ன தனியா கூட்டிட்டு வந்து பேசுனீங்க. நாம மட்டும் வெளியே நின்னு பேசியிருந்தோம் இது ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கும். வாங்க போலாம். மிலிட்டரி சார், இந்நேரம் நான் எல்லா பூவையும் கட்டி முடிச்சிருப்பேன், நீங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. ஐயோ, கெடுத்துட்டானா? நான் என்ன பாவம் பண்ணுன்னு தெரியலையே. என்ன மிலிட்டரி சார், வெளிய சொல்ற விஷயமா அது? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீங்க யார்கிட்டயும் ஒளராம இருந்தா சரி. ஓகே, தேங்க் யூ. மனைவிடுக்கிறேன் மார்னிங் ஜெயந்தி மேடம். வாங்க மிஸ்டர் சார். என்ன மேடம், இன்னைக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பலமா இருக்கு சார். இன்னைக்கு ஆடி வெள்ளி சார், அம்மனுக்கு உகந்த நாள். இன்னைக்கு அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டா எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும். அப்படியா? ஓகே மேடம், உங்க பிரேயர் வீண் போகாது, நிச்சயமா இந்த வீட்டுக்கு நல்லதே நடக்கும். மிலிட்டரி சார், ஒரு முக்கியமான விஷயம். நீங்க பூவரசிய இப்படியே விட்டுறாம கதிர் கூட சேர்த்து வைக்கலாமான்னு கேட்டீங்கல்ல. ஆமா, நான் கேட்டேன். ஆனா நீங்க தான் அதெல்லாம் முடியாத காரியம், பூவரசி இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. அப்படி இல்ல சார், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அத பத்தி யோசனை பண்ண. நீங்க சொன்னது நியாயமான விஷயம்தான் மிலிட்டரி சார். இன்னும் எத்தனை நாளைக்கு பூவரசி இப்படி தனியா இருப்பா? அது அவளோட எதிர்காலத்துக்கும் நல்லதில்ல. கதிர் திருந்தி இருந்தா அவனோட சேர்த்து வைக்கிறது தான் நியாயம். மேடம், இன்னைக்குதான் நீங்க பூவரசிக்கு ஒரு நல்ல சித்தியா சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிசியேட் யூ. இதுக்கப்புறம் கதிரும் பூவரசியும் ஒன்னா சேர்ந்த மாதிரிதான். அச்சுச்சோ, தயவு செஞ்சு சத்தம் போட்டு பேசாதீங்க. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நாம இத பத்தி அவ கிட்ட பேசறதுக்கு முன்னாடி பூவரசி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரி சரி சார். மிலிட்டரி சார்,
இன்னைக்கு அவ ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போவா. நீங்க அவ கூட போங்க, நான் உங்க பின்னாடி வரேன். அங்க கோவில்ல வச்சு நாம இந்த விஷயத்த பத்தி அவகிட்ட பேசி பாப்போமா? பிரில்லியன்ட் ஐடியா, வெரி குட். வா பூவரசி. குட் மார்னிங் மில்ட்ரி சார். குட் மார்னிங். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு போறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. போய் கார் எடுங்க, கிளம்பலாம். சரி சித்தி, வாங்க போலாம். போயிட்டு வரேன். சித்தி நாங்க போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க. எனக்கு பாதுகாப்பா நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல. இப்படி ஒரு மூணாவது மனுஷன் வந்து செய்யணும், அதுல நான் வாழணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? உட்காருங்க மேடம். இனிமே இந்த வீட்டு வாசப்படிய மிதிச்ச இன்னொரு பூவரிசையை பார்க்க வேண்டியதா இருக்கும். போயா. மில்ட்ரி சார், என்ன வந்து வண்டி எடுங்க. மில்ட்ரி சார், உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு மேடம். அப்ப அந்த அம்மன் கோவில்ல கார நிறுத்துங்க, சாமியை கும்பிட்டுட்டு போலாம். ஓகே. இங்கதான். மில்ட்ரி சார், நீங்களும் என் கூட வாங்கல. ஓகே சரி. இன்னைக்கு கல்யாண பொண்ணுங்களுக்கு விசேஷமான நாள். அப்படியாக்கா? ஆமா, இன்னைக்கு தாலி பூஜை பண்ணி புருஷன் பேர்ல அர்ச்சனை பண்ணோம்னா அவங்க பூர்ண ஆயுசோட வாழ்வாங்கன்னு நம்பிக்கை. ஓ அப்படியா? ஆமா, வா போலாம். பாரம்பரியமா இத சுமங்கலி பொண்ணுங்க எல்லாம் செஞ்சுகிட்டே இருக்காங்க. சரிங்கக்கா. பூவரசி, எனக்கு பூரண ஆயுசோட வாழணும்னு ஆசை இல்ல. நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் உன் புருஷனா வாழணும், அதுதான் என்னோட ஆசை. நிச்சயமா அது நடக்கும் நம்புற. சாமி வணக்கம். சாமி வாங்கம்மா. அர்ச்சனை பண்ணணுமா? ஆமா. பேர் சொல்லுங்க. பூவரசி. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். ஓம் சந்திராய போற்றி, ஓம் குஹாய போற்றி, ஓம் சண்முகாய போற்றி, ஓம் பால சண்முகனே போற்றி, ஓம் சிவபுத்திரனே போற்றி, ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் கடம்பனே போற்றி, ஓம் பூஷனே போற்றி, ஓம் வடிவேலனே போற்றி, ஓம் மாயதாராய போற்றி. கடவுளே, உன்கிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுதல், என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அவ்வளவுதான். குக்கர் வெடிச்சு நானும் என் குழந்தையும் செத்துருக்க வேண்டியது. இந்த மிலிட்டரிக்கார ரூபத்துல வந்து எங்களை காப்பாத்திட்ட. ஓம் மகா மாயினே போற்றி, ஓம் கைலாய மகனே போற்றி. ரொம்ப நன்றி. ஓம் உமா சதாய போற்றி, ஓம் சக்தி தராய போற்றி. அவனை வளர்த்த ஆளாக்கி அந்த கதிர் முன்னாடி நான் நிறுத்தணும். ஓம் பிரபவே போற்றி, ஓம் பிங்களாய போற்றி, ஓம் கார்த்திகேயனே போற்றி. என்னையையும் என் குழந்தையையும் அபாண்டமா அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும்
பதிலடி கொடுக்கணும். சகாய போற்றி ஓம் அக்னி ஜன்மனே போற்றி. அந்த அடி அவனோட ஆயுசுக்கும் அவன் மறக்கவே கூடாது. பார்வதி பிரிய நந்தனாய போற்றி, ஓம் கங்கா சதாய போற்றி, ஓம் அனந்த சக்தியே போற்றி, ஓம் பார்வதி நந்தனாய போற்றி, ஓம் சரோதாய போற்றி. இந்தாமா வர சாமி. மிலிட்டரி சார் அங்க பாருங்க. வாங்க மிலிட்டரி சார், நம்ம போலாம். மிலிட்டரி சார், இந்த கோவில்ல ஒரு விசேஷம் இருக்கு. விசேஷமா? என்ன? இத பாருங்க, குங்கும பொட்டலமும் விபூதி பொட்டலமும் இப்படி குவிச்சு வச்சிருக்காங்கல்ல. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தா அத மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பொட்டலத்தை எடுக்கணும். குங்குமம் வந்தா நினைச்ச காரியம் பலிக்கும்னு அர்த்தம். அப்ப விபூதி வந்தா பலிக்காது. ஆனா இந்த அம்மனுக்கு கருண மனசு, நியாயமான ஆசைய மனசார கேட்டா குங்குமம் தான் தருவா. அந்த ஆசைய நிறைவேத்தி வைப்பா. நல்லா இருக்கே. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தா வாங்க கேட்டு பாருங்களேன். அம்மா தாயே, நான் பூவரசியோட சேர்ந்து வாழணும். அதை தாண்டி எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல. அதுக்கு நீதாமா மனசு வைக்கணும். கடவுளே, மிலிட்டரி சார் நினைக்கிறது நடக்கணும். பிரிச்சு பாருங்க சார்.